ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டுங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், ஸோ லால் சலாம் படத்தோடைய அந்த வசூல் விவரம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு நம்ம வந்து வெளியிட்டோம். அநேகமாக மூணாவது நாள், அதாவது நேற்று சண்டேவும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்த பட்சத்தில் இந்த படத்தோடைய வசூல் இன்னும் அதிகரித்து தான் போகும். ஸோ வீக்கெண்டில் நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக தான் போகும். அதுவும் குறிப்பாக பிஎன்சி சென்டரில் அந்த படம் வந்து மக்களுக்கு, அந்த கிராமப்புற மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்து போயிருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஒர்க்கிங் டே, ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிச்சிருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோவில் வர ஆரம்பிச்சுன்னு படத்தோடைய அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது புக் மை ஷோவில். ஸோ அதன் காரணமாக தான் அந்த ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வந்து ஜம்பாக இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரெண்டே நாளில் ஏறத்தாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 18 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலாகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். சரி, இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டாக்கா அது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மூணாவது நாள் சண்டே, நேற்றைய தினம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தினமாக இருந்திருக்கு. அது எப்படி வந்து அவங்க கையாண்டுருக்காங்க, அது எப்படி இந்த பணம் வந்து கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். இந்த நிலையில் தான் இப்போ மூணாவது நாள் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூலை குவிச்சிருக்கு. பல இடங்கள்ல அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ஒரு 10 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட். ஸோ இதன் மூலியமாக இந்த படத்தோடைய மூணு நாள் வசூல், அதாவது வீக்கெண்ட் வரைக்கும் மூணு நாளில் வந்து வசூலுக்கு வச்சிருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 25 கோடிக்கு மேலே தான் இருக்குமோ தவிர அது கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ 25 கோடி வரைக்கும் இந்த படம் தாராளமாக வசூலுக்கு வச்சிருக்கோம். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போது சொல்லிட்டு 25 ஒரு 28 அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தோடைய வசூல் இதோட நிக்க போகிறதுல அடுத்து வரக்கூடிய நாட்களும் இது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இது வந்து இப்போ வீக் டேஸ்ன்றதுனால கண்டிப்பாக வசூல் ட்ராப் ஆகும், அதில் இந்த மாற்ற கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் வீக்கெண்ட் வரும்போது கண்டிப்பாக மறுபடியும் பிக்கப் ஆகிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க வந்து இது வந்து பாராட்டுகள் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் டே தேர்ட் டே ரிவ்யூஸ்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள் யூடியூப்ல, எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.